சுத்தமான ஆகாரம் என்பது இரண்டு விஷயங்களை பொறுத்தது. இப்பொழுது நான் சொல்லக்கூடிய கருத்து மகா பெரியவர்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள். ஒன்று, ஆகாரமாக ஆகிற வஸ்துக்கள் தானியம் காய்கறி முதலான பதார்த்தங்கள் சுயமாக சுத்தமானவையாக இருக்க வேண்டும். அதாவது வெங்காயம் முள்ளங்கி மாதிரி மனசை கெடுக்கிறவையாக இருக்கப்படாது. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். இரண்டாவது, அந்த ஆகாரம் நம் இலையில் வந்து விழுகிற வரையில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் சுத்தர்களாய் இருக்க வேண்டும். இந்த இரண்டாவது அம்சத்தை எம்பசைஸ் பண்ணுவதற்காகத்தான் இப்போ இந்த ராஜாவினுடைய கதையை நான் சொன்னேன். உண்மையிலேயே இந்த இடத்துல நாம் சற்று விரிவாக இதை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு விஷயம் புரியும். ஆகார சுத்தோ சத்துவசுத்திகி, சத்துவசுத்தோ துருவாஸ்மிருத்திகி என்பதாக நம்முடைய உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் வருகிறது. ஆகாரம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த ஆகாரம் தூய்மையானதாக இருந்தால்தான் மனது தூய்மையானதாக இருக்கும். எந்த மனது தூய்மையானதாக இருக்கிறதோ அதில்தான் மன ஒருமைப்பாடு அல்லது இறைவனை தியானிக்கக்கூடிய அந்த வலிமை அதற்கு உண்டாகும். அதனால் இந்த ஆகார சுத்தோ சத்துவசுத்திகி என்பதாக நாம் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நல்லது கெடுதல் என்பது இந்த ஆகார விஷயத்தில் நாம் ரொம்பவும் பார்க்க வேண்டும். இப்போ ஆகாரத்தில் நல்லது எது கெடுதல் எது என்பதாக பார்க்கிற பொழுது மூன்று விதமான தோஷங்கள் ஆகாரத்திற்கு உண்டு என்பதாக பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பெரியவர்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல நான் மகா பெரியவர்களை சொல்லலை. அதனால் ஒரு யார் பெரியவர்களாக கருதப்படுகிறார்களோ அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இங்கே மகா பெரியவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தாததுனால அப்படி தவறாக நாம் கருத வேண்டாம். அது என்னென்ன தோஷம்? ஜாதி தோஷம், நிமித்த தோஷம், ஆசிரய தோஷம். இந்த மூன்று விதமான தோஷங்கள் ஆகாரத்தில் சாப்பிடுகிற பொருளில் நிச்சயமாக இருக்கும். இந்த தோஷங்களை விலக்கி நாம் சாப்பிட வேண்டும். இப்போ முதல்ல வரக்கூடியது ஜாதி தோஷம். அந்த ஜாதி தோஷம் என்று சொன்னால் ஜாதியினுடனேயே நம்ம மனசில் என்ன எண்ணம் ஏற்படும் என்றால், ஹிந்துக்களாகிய நாம் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜாதி பிரிவினைகள். அப்போ ஜாதி தோஷம் என்று சொன்னால் இன்ன ஜாதிக்காரர் கையில் சாப்பிடக்கூடாது, இன்ன ஜாதிக்காரர் கையில் சாப்பிடலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொண்டு போய் அப்படி யாரும் அர்த்தம் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஜாதி தோஷம் என்பது அந்த உணவு எந்த ஜாதியை சேர்ந்ததோ அந்த ஜாதி வெரைட்டி, அது எதை சேர்ந்ததோ அந்த ரகத்தை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மனிதர்களுக்குள் இருக்கிற ஜாதி அல்ல, உணவு பொருள்கள் தானியங்கள் காய்கறிகள் அவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி பேதம். அவற்றுக்குள்ளே எப்படி ஜாதி பேதம் வரும்? மனிதர்களுக்குள் எப்படி வர்ணபேதம் வந்ததோ அப்படித்தான் காய்கறிக்குள்ளுக்கூட வர்ணபேதம் இருக்கிறது. அந்த வர்ணபேதம் மனிதர்களுக்குள் எதை வைத்து நாம் முடிவு செய்திருக்கிறோம்? சத்துவ ரஜ தமோ குணங்களுடைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், அதை வைத்து தான் நாம் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர விபாகத்தை செய்திருக்கிறோம். ஆகவே இந்த மூன்று குணங்களுடைய கலவை, அதை போலவே இந்த மூன்று குணங்களுடைய கலவையினால உணவுப் பொருள்களும் கூட தானியமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் அவைகளும் கூட சத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய சத்துவ ஆகார பொருள்கள், ரஜோகுணம் கொடுக்கக்கூடிய ரஜோகுணப் பொருள்கள், தமோகுணப் பொருள்கள் என்பதாக மூன்று வகையாக பிரித்து இருக்கிறது. அதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்.